வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது V55 மதிய நேர பிரதான செய்தியோடு. பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முழு நாட்டிற்கும் முத்தாகவிருந்த முத்துராஜா மீண்டும் தாய் நாட்டிற்கே பயணம். தேசிய கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு புஸ்வானம், மொட்டு செயலாளர் தெரிவிப்பு. சவால்களை வெற்றி கொள்ள பழைய சட்டத்திட்டங்கள் தளர்த்தப்பட வேண்டும், பிரதமர் தெரிவிப்பு. ஹந்தான மலையேறிய பல்கலைக்கழக மாணவர்கள் குளவி கொட்டு கிழக்காகி வைத்தியசாலையில். ஹாலிஹலையில் வாகன விபத்து, ஒருவர் பலி. 5வது நாளாகவும் பிரான்சில் மோதல்கள் உக்கிரம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் அநேகரது அன்புக்கு பாத்திரமாக இருந்த முத்துராஜா யானை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக விசேட விமானம் மூலம் தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் யானை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. முத்துராஜா யானை கடந்த 20 வருடங்களுக்கு முன்னர் தாய்லாந்து அரசாங்கத்தினால் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டதாகும். நாட்டிலுள்ள மிக நீண்ட தந்தத்தை கொண்ட யானையாக முத்துராஜா யானை காணப்படுகின்றது. இந்த யானையை பராமரிப்பதில் காட்டப்பட்ட அசமந்த போக்கினால் பல சந்தர்ப்பங்களில் முத்துராஜா நோய்வாய்க்குட்பட்டது. அதனால் தாய்லாந்து அரசாங்கம் குறித்த யானையை மீண்டும் தமது நாட்டுக்கே கொண்டு செல்ல தீர்மானித்தது. அதற்கமைய ரஷ்யாவின் எலூசியன் 76 எனும் விமானத்தினூடாக முத்துராஜா யானை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டது. விமானத்தில் யானைக்கென விசேட கூடு அமைக்கப்பட்டு யானை கொண்டு செல்லப்பட்டது. காலை 7:30 மணியளவில் குறித்த விசேட விமானம் தாய்லாந்து நோக்கி பயணித்த நிலையில் தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 3 கால்நடை வைத்தியர்கள், யானை பாகன் மற்றும் 2 உதவியாளர்களும் யானையுடன் பயணித்தனர். யானையை கொண்டு செல்ல அமைக்கப்பட்ட விசேட கூட்டில் விமானத்திற்குள் யானை இருப்பதற்கு முத்துராஜா யானைக்கு 1 மாத காலம் பயிற்சிகளை வழங்க மிருகக்காட்சி சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய கடன் மறுசீரமைப்புக்கான யோசனை பாராளுமன்றத்தில் நேற்று மேலதிக 60 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இந்த யோசனை நிறைவேற்றப்பட்டதன் ஊடாக நிதியமைச்சராக ஜனாதிபதிக்கு கடன் மறுசீரமைப்புக்கு தேவையான சகல தீர்மானங்களை எடுப்பதற்கான அதிகாரம் கிடைத்துள்ளது. சுயாதீன கடன் நிலைப்பேற்றை மீள உருவாக்குவதற்கு தேசிய கடன் மறுசீரமைப்பை முன்னெடுப்பதற்கான யோசனை பாராளுமன்றத்தில் திருத்தங்களுடன் மேலதிக 60 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. குறித்த யோசனைக்கு ஆதரவாக 122 வாக்குகளும் எதிராக 62 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி மக்களின் உள்ளத்தில் பாரியதொரு விம்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தது. ஆனால் இறுதியில் அவர்கள் கூறியது போன்று இது பயங்கரமான விடயம் அல்ல என தெரிய வந்தது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மிகச்சிறந்த முறையில் தேசிய கடன் மறுசீரமைப்பு திட்டம் முகாமைத்துவம் செய்யப்பட்டிருந்தது. இதனூடாக எதிர்காலத்தில் வட்டி வீதம் மேலும் குறைவடைந்து நல்ல நிலைமை உருவாகும் என எதிர்பார்க்கிறோம். இபிஎஃப் இடிஎஃப்க்கு பாதிப்பு ஏற்படும் என்ற விடயம் எமக்கு தெரிந்த மட்டில் இல்லை. யாராவது அவ்வாறு பாதிப்பு இருப்பதாக கூறினால் எப்படியான பாதிப்பு இருக்கிறது என்பதை கூற வேண்டும். இபிஎஃப் இடிஎஃப்க்கு வழங்கும் வரி அதே வீதத்தில் வழங்கப்படுமாக இருந்தால், பணத்தொகையும் தரப்படுமாக இருந்தால், அதன் கால எல்லை மட்டும் நீடிக்கப்படுவதால் இவர்கள் கூறுவது போன்று ஆபத்து இருப்பதாக எமக்கு தெரியவில்லை. யுகத்தின் சவால்களை வெற்றி கொள்ள வேண்டுமெனில்
சில சட்டத்திட்டங்களை தளர்த்த வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். 101 வருட கால கூட்டுறவு கட்டமைப்பின் வரலாறு தொடர்பில் இந்நிகழ்வில் பேசப்பட்டது. அதேபோல் கிராமிய மட்டத்திலிருந்து மக்கள் இந்த செயற்பாட்டினூடாக பல நன்மைகளை பெறுகின்றனர். பொருளாதார மற்றும் அரசியல் துறைகளின் முன்னோடி செயற்பாடாக இந்த சர்வே காணப்படுகின்றது என இங்கு உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். அமைச்சர் நலின் பெர்னாண்டோ, ராஜாங்க அமைச்சர்களான எஸ் வியாழேந்திரன் மற்றும் சாந்து பண்டார் ஆகியோர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். கூட்டுறவு வேலை திட்டத்தை அரசாங்கம் மிகவும் முக்கியமாக வரவேற்கிறது. கூட்டுறவு வேலை திட்டம் மிக நீண்ட பயணம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. 101 வருடகால வரலாற்றை கொண்டுள்ள கூட்டுறவு வேலை திட்டம் அரச சட்டத்திட்டங்களுக்குள் சிக்கொண்டுள்ளது. இருந்தாலும் இதிலுள்ள உறுப்பினர்களின் படைப்பாற்றல் மற்றும் செயல்பாடுகளூடாக இந்த வேலை திட்டம் கிராமிய பகுதிகளில் உள்ள மக்கள் வரை சென்றுள்ளது. எனவே இதிலுள்ள சட்டத்திட்டங்கள் தளர்த்தப்பட வேண்டும். இந்த யுகத்தில் உள்ள சவால்களை வெற்றி கொள்ள வேண்டும். கூட்டுறவு வேலை திட்டத்தின் ஊடாக அதனை முன்னெடுக்க முடியும் என நான் நம்புகிறேன். ஹந்தான மலையில் ஏறுவதற்காக சென்ற பல்கலைக்கழக மாணவர்கள் 42 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் மீபே பல்கலைக்கழகத்தின் 272 மாணவர்களில் 64 பேர் ஹந்தான மலையில் ஏறச் சென்றனர். அவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக 119 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவல்களுக்கமைய 1990 ஆம்புலன்ஸ் சேவையூடாக மாணவ மாணவிகளை கண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல போலீசாரும் ராணுவத்தினரும் நடவடிக்கை எடுத்தனர். பிரதேசவாசிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினர். 15 மாணவிகளும் 27 மாணவர்களும் இவ்வாறு குளவிக்கொட்டுக்குள்ளாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஏனைய மாணவ மாணவிகள் அவர்கள் வருகை தந்த பஸ் வண்டியினூடாக அனுப்பி வைக்கப்பட்டனர். குளவிக்கொட்டுக்கு இலக்கான மாணவர்கள் எவரும் கவலைக்கிடமான நிலையில் இல்லை என கண்டி வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ரேஷா பெர்னாண்டோ தெரிவித்தார். பதுளை கொழும்பு பிரதான வீதியின் ஹாலியல பகுதியில் மோட்டார் வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 4 காயமடைந்துள்ளனர். ஹல்பேயிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த மோட்டார் வண்டி ஹாலியல பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலுள்ள வீதியில் வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இச்சந்தர்ப்பத்தில் மோட்டார் வண்டியில் 5 பயணித்த நிலையில் ஒருவர் பலியானார். ஏனைய 4 படுகாயங்களுக்குள்ளான நிலையில் பதிலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்கு முகம் கொடுத்தவர்கள் பதிலையிலுள்ள மதஸ்தலம் ஒன்றுக்கு பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தென்மேல் பகுதியில் தற்போது காணப்படும் மழையுடன் கூடிய நிலைமை எதிர்வரும் தினங்களில் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் தென்மேல் பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை தற்காலிகமாக அதிகரிக்கும். அதற்கமைய இன்றைய தினம் மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடமாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யலாம். ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில், வடமத்திய மாகாணத்திலும், புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று வீசும் என்பதால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகின்றது. நோட்டன் பிரிட்ஜ் நீரேந்து பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமல சுரேந்திரன் நீர்த்தேக்கம் இன்று அதிகாலை முதல் வான் பாய்ந்து வருவதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். ஹட்டன் கண்டி, ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் போக்குவரத்தின் போது மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். பொலன்னறுவை பகுதியில் புதையல் தோண்ட முயற்சித்த பெண்ணொருவர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டனர்.
பொலன்னருவை லட்ச உயன பகுதியில் விவசாயத்திற்காக கிணறு தோண்டுவதாக தெரிவித்து தொல்பொருள் பெருமதி மிக்க இடத்தில் புதையல் தோண்டிய பெண்ணொருவர் உள்ளிட்ட 4 பேரை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர். அகழ்வுக்காக பயன்படுத்திய உபகரணங்களையும் கைப்பற்றிய விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நபர் ஒருவரை கடத்தி சென்று கூறிய ஆயுதத்தால் தாக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு படுகாயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் சந்தேக நபர் ஒருவர் ராஜகிரிய மாதினகுட பகுதியில் கைது செய்யப்பட்டார். குழல் துப்பாக்கி, போலி அடையாள அட்டை மற்றும் போலி வாகன சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவையும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவிக்கின்றது. மன்னார் அடம்பன் பல்லைமடு பகுதியில் 82 கிலோ 840 கிராம் கஞ்சாவுடன் இருவரை கைது செய்துள்ளதாக மன்னார் குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்தனர். இரு மோட்டார் சைக்கிளில் கொண்டுவரப்பட்ட குறித்த கஞ்சா தொகை வேன் ஒன்றில் ஏற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இத்துடன் V55 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.